அமுதே தமிழே அழகிய மொழியே எனதுயிரே. அமுதே தமிழே அலைவரிசை நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைய தமிழீந்த சொல் கேர்ள் என்னும் ஆங்கில சொல். இதற்கு வேறான தமிழ் சொல் மகள் என்பதாகும். கேர்ள் என்ற ஆங்கில சொல்லுக்கு எட்டிமாலஜி அதாவது மூல சொல்லாக என்ன கொடுத்துள்ளார்கள் என்பதை முதலில் பார்ப்போம். 13ஆம் நூற்றாண்டு வாக்கில் கேர்ள் என்ற சொல்லுக்கு சைல்ட் யங் பர்சன் என்று பொருள் கொண்டுள்ளனர். மேலும் ஆஃப் எய்தர் செக்ஸ் பட் மோஸ்ட் ஃப்ரீக்வென்ட்லி ஆஃப் ஃபீமேல்ஸ் என்றும் கொடுத்துள்ளனர். அதாவது பெண்களை குறிக்கக்கூடிய சொல்லாகவே இருந்தாலும் 1300ஆம் வாக்கில் இரு பாலருக்கும் பொருந்தக்கூடிய சொல்லாகவே இதை பயன்படுத்தியுள்ளார்கள் என்பதையும் குறிப்பிடுகின்றனர். மேலும் பாய்ஸ் என்ற காணொளியில் நாம் பார்த்தது போல கேர்ள் என்ற இச்சொல்லும் மூலம் அவர்களுக்கு தெரியவில்லை என்பதை ஆஃப் அன்னோன் ஆர்ஜின் என்ற சொற்களின் மூலம் வெளிப்படுத்தியுள்ளனர். கீழே இதிலிருந்து வந்திருக்கலாம் அதிலிருந்து வந்திருக்கலாம் என்று பல்வேறான கூற்றுகளின் அடிப்படையில் பல தகவல்களை கொடுத்துள்ளனர். ஆனாலும் அவர்களுக்கு இதன் மூலச்சொல் சரியாக விளங்கவில்லை. மகள் என்ற சொல்லானது நாம் பெற்றெடுத்த நம் பெண் மகவை குறிக்கும் சொல் என்பதை நாம் அனைவருமே அறிவோம். மகள் மகளிர் என்ற சொல் சிறு பெண் இளம் பெண் என்பதையும் குறிக்கும் என்பதை நாம் அனைவரும் அறிவோம். நம் பிள்ளை என்றில்லாமல் இன்றும் நீலகிரி மாவட்ட வழக்கில் சிறிய பெண் பிள்ளைகளை மகளே என்றும் ஆண் குழந்தைகளை மகோன் என்றும் அழைக்கின்றனர். இதே செய்தியைத்தான் இங்கு நீங்கள் பார்க்கும் இப்படத்தில் கேர்ள் என்பதற்கான பொருளாக கொடுத்துள்ளனர். A girl is a young female human, usually a child or an adolescent. When she becomes an adult, she is described as a woman. The term girl may also be used to mean a young woman and is sometimes used as a synonym for daughter. அதாவது girl என்ற சொல்லை தன்னுடைய மகள் daughter என்று அடையாளப்படுத்துவதற்கும் மேலும் young woman இளம் வயது பெண் என்று குறிப்பிடுவதற்கும் கூட பயன்படுத்துகின்றனர். இதுவே நமக்கு கிடைக்கும் சான்று. கேர்ள் என்ற சொல் எப்படி வந்தது என்று அவர்களால் பல மொழிகளிலும் அடையாளம் காண முடியாததால் எ வேர்ட் ஆஃப் அன்னோன் ஆர்ஜின் என்று குறிப்பிட்டுவிட்டனர். ஆனால் இப்போது உலகிற்கு நாம் உரக்க சொல்வோம். இளம் வயதினல் என்று பொருள் பெறும் ஒத்த ஓசையும் பெறும் மகள் என்ற தமிழ் சொல்லின் மா என்ற ஓசை ஒழித்து மகள் என்ற சொல்லே கள் கேர்ள் என்று ஆகியுள்ளது என்று எல்லாம் தமிழே. நம் தமிழ் மொழியானது அறிவின் மொழி. தமிழை படித்தால் நாம் தலைச்சிறந்தவர்களாய் திகழ்வோம் என்பதாலே தமிழில் படிப்பது அவமானம் என்று உளவியல் ரீதியாக நாம் தடுக்கப்பட்டிருக்கின்றோம். இதை முறியடிக்க தமிழ் படிப்போம். நம் பிள்ளைகளுக்கும் தமிழை பயிற்றுவிப்போம். தமிழா, தொலைந்த நாட்களை விடுப்போம், விழித்துக் கொண்டோம். இனி நம் தமிழ் சிறக்க அடுத்த தலைமுறையினருக்காவது மதம் கடந்து தமிழ் பெயர்களை சூட்டுவோம். நம் அமுத தமிழ் காக்க தமிழ் சொற்களையே பேசுவோம். தமிழ் எழுத நம் தமிழ் எழுத்துக்களையே பயன்படுத்துவோம் என்று உறுதியேற்போம். இந்த பதிவை நிச்சயம் உங்கள் பிள்ளைகளோடு பகிர்ந்திடுங்கள். அடுத்த பதிவில் வேறொரு சொல்லோடு வருகிறேன். நன்றி.